ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு 6 சிம்பிளான ரெசிபிஸ் தான் பண்ணி காட்ட போறேன். எல்லாமே தீபாவளிக்கான ரெசிபிஸ் தான். தீபாவளி வரப்போகுது. இன்னும் எப்படியும் ஒரு 15 to 20 டேஸ் கிட்ட இருக்கு. அதனால இப்பவே அப்லோட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பார்த்துட்டு பிளான் பண்றதுக்கு கரெக்டா இருக்குங்கிறதுக்காக நான் சீக்கிரமாவே வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இந்த 6 ரெசிபிஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் பிகினர்ஸாக இருந்தாலும் வந்து இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். என்ன சொல்லுது, ட்ரை பண்ணும்போது இது வந்து ஃபெயிலே ஆகாது, அப்படிப்பட்ட ரெசிபிஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ரெசிபிஸும் எப்படிங்கிறத டீட்டெயில்டாக கவர் பண்ணுறேன். ப்ளஸ் ஒவ்வொரு ரெசிபிஸோட இன்க்ரீடியன்ஸ், அது எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்னென்ன ரெசிபிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டில் வந்து ஸ்வீட் பூந்தி, அப்புறம் மில்க் பேடாவில் வந்து லேயர்ட் மில்க் பேடா மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ரவா லட்டு இருக்குது, கோகனட் பர்ஃபி இருக்குது, அப்புறம் காரத்தில் வந்து உங்களுக்கு ஓம் பொடியும் காரா பூந்தியும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரெசிபியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓம பொடி பண்ணுறதுக்கு 1 tablespoon ஓமம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நசுக்கிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நசுக்கியாச்சு. ஒரு பவுலுக்கு வந்து இதை மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருலாம். இப்போ நம்ம ஓம பொடிக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் 1 cup கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1/2 cup அரிசி மாவு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon இல்லைனா தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பண்ணுறது வந்து ரொம்ப பேசிக்கான வெர்ஷன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் இது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட பண்ணுவாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க ஓம தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ முறுக்கு புழியறதுல நம்ம வச்சிடலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த இது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கலாம், அது கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இதை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். டக்குன்னு வெந்துடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10-20 seconds அப்புறமா பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதும் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 cup கடலை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 teaspoon, 1/2 teaspoon மஞ்சள் பொடி இது கலருக்காக, ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்க போகிறோம். கட்டி எதுவும் இல்லாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதில் தான் வந்து பூந்தி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஜல்லிக்கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பூந்திக்கு சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 cup சர்க்கரை சேர்த்துக்கிறேன், கூட 1 cup தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. சர்க்கரைப்பாகு வந்து நல்லா திக், ஒரு மாதிரி திக்காகும். கம்பி பதம் எதுவும் வேண்டாம். நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டணும், அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தியை அதுள்ளே கொட்டிடலாம். இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இந்த சர்க்கரைப்பாகில் ஊறட்டும். இப்போ 20 minutesல பூந்தி வந்து நல்லா சர்க்கரை சிரப்பில் சோக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுலில் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/4 cup பால் சேர்த்துக்கிறேன், கூட 1/4 cup சர்க்கரை,
ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கப் பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு பால் மாதிரி திரண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி திரண்டு வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு ரெண்டு பவுலில் ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்றுத்தில் வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். நான் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பீட்ரூட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கூட கலர் சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இப்போ எல்லாத்தையும் இந்த சைஸ்க்கு பால்ஸை உருட்டிக்க போகிறேன். தேவைப்படும் போதெல்லாம் கையில் நெய் தடவிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாதி கப் பால் பவுடரில் நமக்கு 6 பால்ஸ் கிடைக்குது. இப்போ அதுலேயுமே வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிக்கலாம். இப்போ இந்த பால்ஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு ஒரு பால் உள்ளே வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி திரும்பவும் ரோல் பண்ண போகிறோம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கார பூந்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கலருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பூந்தி போட்டு எடுத்துடலாம். கடைசி பேட்ச் பூந்தியும் வறுத்தாச்சு. இப்போ ஒரு அரை கப் வேர்க்கடலை வந்து அதே எண்ணெயில் கொட்டி வறுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் இடித்த ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் பூந்தி, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்தாச்சு, கூடவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, அப்புறம் முந்திரி, பூண்டு, உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டாஸ் பண்ண போகிறோம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1.5 நிமிஷம் இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பின்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதும் நல்லா லோ ஃப்ளேமில் மூடி வச்சு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரவையும் வெந்துருச்சு. இதை இப்படி எடுத்து இப்படி அமுக்கும் போது அது ஹோல்ட் ஆகணும் அந்த ஷேப். அப்போ தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போது அது நிற்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கை பொறுக்கிற சூடுக்கு வந்து இது ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு ஆறிடுச்சு. நான் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்து நல்லா ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. மேலே சும்மா ஒரே ஒரு திராட்சை வச்சிடலாம். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ மற்றதையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கோக்னட் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக இது மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப குழக்குழன்னு ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வதக்கிக்கணும் நெய்யில். இப்போ 1 மினிட் அப்புறமா இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணும்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா திக்கார வரைக்கும் அப்படியே விட்டுறலாம் அடுப்பில். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ இதில் ஒரே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 1 மினிட்ல நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆகும், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேல இல்லை ஒரு பிளேட்ல நெய் வச்சு இப்படி கிரீஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம பர்ஃபியை வந்து செட் பண்ண வைக்க போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க கோக்னட் மிக்சர் எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாதாம் வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இருக்கட்டும், இல்லை வெளியிலேயே கூட வச்சு செட் பண்ண வைக்கலாம். நான் இது ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் இன்னும் ஒரு 1 ஹவர் வச்சிங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகிடும். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செட் ஆனதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு, அதனால தான். ஸோ நல்லா செட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னொரு 1/2 ஹவர் இருந்தால் கம்ப்ளீட்டாக செட் ஆயிடும். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறது காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க தீபாவளி ஸ்நாக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காரா பூந்தி இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சுக்கிறேன். அடுத்து ஓம் பொடி, அடுத்தது நம்மளோட ஸ்வீட் பூந்தி, நம்மளோட ரவா லட்டு, லேயர்ட் மில்க் பேடா, அப்புறம் நம்மளோட கோகனட் பர்ஃபி. நம்மளோட தீபாவளி ஸ்வீட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 6 ரெசிபீஸ் எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு, குவிக்காக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சமைக்கும் போதும் அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கும் வந்து விஷ் பண்ணுவேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, இல்லை வேறு யாராவது தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். Thank you.